இது மட்டும் இல்லை, டிரைவர் ஜமுனாவில் ஃபஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து ட்ரெய்லர் வர எல்லா விஷயத்துமே வந்து ரொம்ப நல்ல ரீச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் எல்லோரும் தான். அதனால் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப சந்தோஷமும் கூட. இப்போ டிரைவர் ஜமுனா ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமானதுன்னா, ப்ராஜெக்டாக மாறன்னா ரெண்டு பேர் தான். ஒன்று ப்ரொடியூசர் எஸ்பி சௌத்ரி சார், அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா ரஜேஷ் மேம், ரெண்டு பேரும் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்லை. சௌத்ரி சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு பிஸ்னஸில் அல்லது ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுக்கிறதுல எவ்வளவு ரொம்ப இதோ, அதுக்கு ஈக்குவல் வந்து ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதில் அவருக்கு இது. அதாவது டிரைவர் ஜமுனாவை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படி நான் சொல்லலை, ஏன்னா இந்த படம் பண்ணுறாரு. ஆனால் சாரோட ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. அப்போ சாருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸ் உண்டு. அது கேட்கும்போது வந்து, ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் வந்து இந்த படம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன கதை யோசித்தாலும் உடனே சொல்லிடுவேன், இதுவரை வந்து ஒரு 10 பிளாட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம். அவரோட அந்த ஸ்டோரி சென்ஸ் வந்து ரொம்ப சென்ஸ். நம்ம ஒரு கதையை சொல்லுவோம், சொல்லும்போது வந்து ஒரு ஐடியாவாக ஒரு பிளாட்டாக வச்சுருப்போம், அது ஃபில்லப்பிங் இருக்காது. ஆனால் அதில் ஒரு கேப் இருக்கும் இங்கே. ஆனால் அந்த கேப்பு என்ன விடுபட்டிருக்கோ, வெறும் லாஜிக் இல்லை, ஒரு சென்ஸு. அதை கரெக்டாக டச் பண்ணுவார் சார், ரொம்ப கரெக்டாக டச் பண்ணுவார். அதே மாதிரி கேட்பார். ஸோ டிரைவர் ஜமுனாலேயே வந்து எனக்கு வந்து க்ரியேட்டிவாக வந்து ரொம்ப லிபர்ட்டி இருந்துச்சு. ஏன்னா சாட்டம் அதை சொல்லும்போது ஏன் அப்படின்னா, இது வந்து டிரைவர் ஜமுனா ஒரு ஒரு ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு 90 மினிட்ஸ் ரைடு அப்படின்னு இருக்கும். இது ஒரு க்ரைம் த்ரில்லர். பட் வந்து அந்த 90 மினிட்ஸ், இப்போ வாலாஜாபாத்திலேருந்து ஈஸியாருக்கு போகிறதுக்கு வந்து நம்ம கூகுளில் டைம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 130 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அந்த ஜேர்னி வந்து படத்தில் ஒரு 20 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும், அந்த 130 மினிட்ஸ். ஸோ 2 hours இந்த டைமுக்குள்ளே தான் அந்த படமும். அப்போது ஒரு காருக்குள்ளே தான் ஹோல் ட்ராவல் நம்ம பண்ண போகிறோம். அப்போ ஒரு காருக்குள்ளே தான் மொத்த படமும், அந்த ட்ராவல் தான் படமும் அப்படிங்கும்போது ஸ்கிரிப்டாக வந்து ரொம்ப அது டஃப்பான ஸ்கிரிப்ட்டு. ஏன்னா ஸ்டேஜிங்காக பெருசாக பண்ண முடியாது, உள்ள பிளாக்கிங்காக பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரி சீன் ஒரு காரில் மூவ் ஆகுதுங்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது. அது அப்போ சீனுக்கு சீன் உங்களுக்கு மூமெண்ட் இருக்கணும், இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அதனால் ரைட்டிங்கில் வந்து பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் டயலாக்ஸ் அதிகமாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, திரும்ப திரும்ப காரோட இன்டீரியர்ஸ் நீங்கள் காமிக்கும்போது வந்து டயலாக்ஸ் உள்ளவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்போது ரொம்ப அதை விஷுவலாக தான் ட்ரீட் பண்ணணும், அந்த ட்ராவல் மாதிரி ரொம்ப விஷுவலாக ட்ரீட் பண்ணணும். அதனால் உள்ளுக்குள்ளே வந்து லாஜிக்ஸ் வந்து எதையுமே டயலாக்காவோ ரொம்ப பெரிய கண்டென்ட்டாவோ வந்து வைக்க முடியாது. அது எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸில், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில், கேமராவோட வேறு நிறைய அந்த கிராஃப்டோட எலிமெண்ட்ஸில் தான் அதை கொண்டு வர முடியும். அப்போ சார்கிட்ட சொல்லும்போது வந்து சாருக்கு வந்து ரொம்ப கன்வேயாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டாங்க, ஏன்னா அந்த விஷயம் வந்து எனக்கே வந்து அப்போ பயங்கர சவாலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இடம் வந்து ரொம்ப லாஜிக்கான ஒரு விஷயம், ஆனால் இதை எப்படி கன்வே பண்ண போகிறோன்னு அப்போ நான் அது ரைட்டிங்கில் அது வரலை. அப்போது கரெக்டாக அந்த இடத்த மட்டும் கேட்டார். அப்போ நான் இல்லை சார், அது நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சார் படம் பார்க்கும்போது தான், அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணிங்களா என்னன்னு எதுவுமே கேட்கல. படம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் கரெக்டாக கூப்பிட்டு, அந்த இடம் இப்போ பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, நான் எனக்கு எப்படி வரும்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்போவுமே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் ஃபில்ம் மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுற சேம் டைம் ஒரு ப்ரொடியூசருடைய அவரோட பாயிண்ட் ஆஃபில் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ரொம்ப முக்கியமோ, அதேமாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசராக அவருக்கான அந்த விஷயங்களில் முழுக்க இருக்கிற சேம் டைம் அந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டி தாண்டி ஒரு ஸ்கிரிப்ட்லையும் ஒரு கண்டென்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக ரொம்ப பிரமாதமான படங்கள் வரும். ஸோ ஷார்ட்டை வந்து அந்த சென்ஸ் இருக்குது. அதனால் 18 Reels வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகவும் மிகப்பெரிய சார் ப்ரொடியூசராகவும் இன்னும் நிறைய நல்ல படங்களும் கொடுப்பாரு. அதுக்கு சாருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது ஐஸ்வர்யா ஜெய்ஸ் மேம், மேம்கிட்ட வந்து, ஏன்னா இந்த கதையில் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஒரு கார் தான் ஃபுல் ஃபில்ம் அப்படிங்கும்போது வந்து அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா இந்த படம் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் பேஸ் கதைகள் இருக்கும், அடுத்தடுத்து சம்பவங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள், ஏன்னா பரபரப்பாக இருக்கும்.
ஆனால் ஒரு காருக்குள்ளே தான் ட்ராவல் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஏ டு இசட் எல்லா சீனும் காருக்குள்ளேன்னு இருக்கும்போது அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து இது பயங்கரம் இருக்கும். ஆனால் ஒரு காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் இவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது இவ்வளோ இருக்கும். ஸோ கையை வந்து அவங்க ஸ்டீரிங் பிடிச்சிருப்பாங்க. அப்போது வந்து பிரதானமாக வந்து அவங்க ஃபேஸ் மட்டும்தான் உங்களை வந்து அந்த ஃபேஸ் மட்டும்தான் ஃபேஸில் தான் நீங்கள் நடிக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே போய் நடந்து போயிட்டு நடிக்கிறது, நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜிங் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் இங்கேருந்து அங்கே போகிறது வருது, அது வந்து பயங்கர மூடை வந்து டெலிவரி பண்ண வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மூணு வேலை, ஒன்று அவங்க ரியலாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப சவால். நான் மேம்கிட்ட சொல்லும்போது கேட்டேன், மேம் ட்ரைவ் பண்ணுவீங்கள அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்போ ட்ரைவ் பண்ணுவாங்க, ட்ரைவ் பண்ணுறது வந்து எல்லோரும் பண்ணலாம், ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே ட்ரைவ் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா குவார்ட்டிஸ் இருப்பாங்க, அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணணும், முன்னால் வந்து மிரர் வழியாக வெளியில் நீங்கள் டிராஃபிக்கை பார்க்கணும், நம்ம சிட்டியில் வந்து ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் பார்க்கணும், குவார்ட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரெண்டையும் வந்து சேம் லேயரில் நீங்கள் பண்ணணும், அது ரொம்ப சவால். அதுவும் ஒரு ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்கான சீன் கூட வந்து நீங்கள் ஓரளவு பண்ணலாம்னு சொல்லணும், பட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் பிரம்மாண்டமான பெரிய பெரிய படங்கள் எல்லாமே இன்றைக்கி ப்ளூ மேட்டுன்னு ஒரு காரோட இன்டீரியரை வந்து நீங்கள் வந்து ஸ்டுடியோக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். எதுவுமே வந்து ரோட் சைடில் இன்றைக்கி பண்ண முடியாது. ஏன்னா மேக்கிங்காகவும் வந்து அது ரொம்ப டஃப்பு, ரோடும் வந்து ரொம்ப டஃப், ஆர்டிஸ்ட்க்கு வந்து கம்ஃபர்டபுளே இருக்காது. காருக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அப்போ வந்து ட்ரைவ் பண்ணணும், குவார்ட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இது வந்து போகிற போக்கில் டயலாகை பேசிட்டு போக முடியாது, டயலாக்ஸே மேக்ஸிமம் இருக்காது. அப்போ கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வந்து ரொம்ப நுனான்சஸாக அவங்க மைண்டில் என்னென்ன, ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஏன்னா ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸை பயமுறுத்தணும்னு நினச்சி பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவங்கள ஈஸியாக வந்து ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படத்தில் வந்து பயங்காட்டிடலாம். ஆனால் ஒரு கேரக்டரோட பயத்தை காமிச்சு அந்த பயத்தை வந்து ஆடியன்ஸு உணர செய்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பு. அது வந்து ஒரு டைரக்டர் கையில் கிடையாது, நீங்கள் முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஸ்டோட கையில் தான். அந்த வகையில் இப்போ மேம் இல்லைன்னா இந்த படம் வந்து மேம் வச்சு இப்போ பண்ணிவிட்டு இதை பேசுகிறேன். ஸோ பண்ணலாம், இந்த படம் எப்படி இருக்குன்னா என்னால் திங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, வேறு யோசிக்கவே முடியாது. அதனால் வந்து மேம்க்கு வந்து நிச்சயமாக ஒரு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் அப்படி வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த படம் முடிஞ்சு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸர் தான், அடுத்தது தான் மற்ற விஷயங்கள், அந்த ஹாப்பி தான். அது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடியும் போதும் அவ்வளோ ஹாப்பி அப்படிங்கிறது வந்து இல்லை, நம்ம நினச்சது வந்திருக்கு, அந்த அந்த ஃபீல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்னொன்று ரொம்ப முக்கியமானது வந்து மேம் தான். அதனால் மேமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து இந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் ஜிப்ரான் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன். ஏன்னா நான் சார் மேம் இது ஒரு ப்ராஜெக்டாக டிசைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சார்ட்ட நான் முத சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், ஜிப்ரான் மட்டும் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சார்ட்டை பேசி ஜிப்ரான்ட்ட இது பண்ணேன். ஏன்னா நான் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிற மாதிரி தான் மியூசிக், நீங்கள் விஷுவலாக ஒரு படத்தை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமான டூல். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் காப்பி படங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஜிப்ரான்ட்ட கொடுத்தேன். ஜிப்ரான் வந்து படத்தை பார்த்தாரு, பார்த்து நல்லாயிருக்கு கின்ஸ்லி, ரொம்ப நல்லாயிருக்கு சொன்ன மாதிரி இருக்கீங்கன்னா, பட் அவர் சொன்னது எனக்கு பத்தலை. ஒன்று ஜிப்ரான் நல்லாயிருக்குல்ல அப்படின்னு டவுட்டில் ரெண்டு மூணு தடவை சொன்னேன். ஒன்று இல்லை இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொன்னார், அந்த ப்ராசஸிங்கில் சொன்னார், நீங்கள் பேரலில் ட்ரை பண்ண ஆரம்பிங்க, அடுத்த படம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னாரு. ஒன்று எனக்கு நம்ம அந்த அந்த வேடம் வேறு மாதிரி புரிஞ்சுப்போம் இல்லையா, ஒன்று டக்குன்னு இல்லை ஒரு கேப்புக்கு அப்புறம் வரீங்க, நம்ம எதையுமே வந்து நம்ம நம்பக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கேப் விழுந்துடக்கூடாது, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஒன்று எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா இருக்குது எதுவும் டவுட்டு, ஏன் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு பட் நம்ம ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து ஒரு விஷயம் வந்து க்ரியேட்டிவ் வந்து நம்ம கையில் கிடையாது, நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு நீங்கள் ஆடியன்ஸ் அந்த ஃபீல் தான், நம்ம அதோட சரண்டர், நமக்கு இது கிடையாது. பட் ஆர்ஆர் முடிச்சுட்டு வந்து ஜிப்ரான் ஒரு தடவை நான் போயிருக்கேன், அப்போ பார்த்துட்டு சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா, என்ன என்ன சொல்கிறான்னு, ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை இல்லை படம் வந்து செம்மையாக ஒர்க் ஆகிருக்குன்னு, இல்லை நீங்கள் தான் அன்னைக்கு இல்லை அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஆனால் ஒரு படம் வந்து ஆர் ஆர் பண்ணும்போது என்னைய வந்து அந்த படம் உள்ள இழுக்கணும், ஏன்னா நான் எவ்ரிடே வந்து எனக்கு ரொட்டீனு,
நான் வந்து மானிட்டர் முன்னால் நான் உட்காந்து அந்த சீனை பார்க்கும்போது சீன் என் கூட பேசணும், சீனோட நான் இன்ட்ராக்ட் ஆகணும். அந்த இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் வந்து என்னை அது இழுக்கும். நான் அப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு சீக்கிரம் ரீ ரிகார்டிங் வேணும், படம் ரிலீஸ் பண்ணணுன்னு. அப்போ சொன்னால் கொஞ்சம் பொறுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ்க்கு வந்து நான் வந்து யூஎஸில் ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு அனுப்பியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு எபிக் மாதிரி இருக்கும் மியூசிக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அந்த வேர்டுங்கிறது, ஏன்னா ஒரு வேர்டுங்கிறத தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸு பேசும்போது அது வந்து எனக்கு கம்யூனிகேட் ஆச்சு. அன்றைக்கி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, சரி படம் வந்து கிளியராக ஒர்க் ஆகிருக்குன்னு. ஸோ ஜிப்ரானுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கடுத்தது வந்து கோகுல் எடிட்டர் எல்லாம். இப்போ கோகுல் வந்து பயங்கர கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சவால் இருக்கோ அதே தான் கோகுலுக்கும். ஏன்னா நீங்கள் கேமரா வந்து நீங்கள் வைக்கவே முடியாது காருக்குள்ளே, வந்து நீங்கள் எவ்வளோ அந்த பிளாக்கிங்காக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் நம்ம ரோட்ஸில் நம்ம விஷயத்தில் அந்த பிளாக்லாம் வைக்க முடியாது. அப்போது டிஸ்கஸ் பண்ணோம், அப்போ அதெல்லாம் நம்ம சொல்லலாமா அப்படின்னு. இதில் ஏங்க அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அதோட கிக்கு போயிருமா அப்படின்னாரு கோகுல். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல, ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. ஏன்னா ஒரு சீன் பண்ணுறதுக்கு வந்து அந்த சீனை அந்த டைமிங்குள்ளே நம்ம பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு டைம் இருக்குது, அதோட காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் இதில் வந்து கேமராமேன் எப்போவுமே ரொம்ப ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட முடியும் ஒரு, பட் அதை பண்ணுறதுங்கிறது அவர் தான். அப்போ அந்த விஷயத்தை வந்து பண்ணுறது, அதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அகைன் வந்து 1 to 2 ஒரு கார் ட்ராவல் அப்படின்னா அந்த ட்ராவலில் வந்து ஒரு ஸ்பீடு இருக்குது. ஏன்னா ஒரு ட்ராவலில் வந்து நீங்கள் ட்ரெயின் உள்ளே உட்காந்து நம்ம பார்க்குறதுக்கும் வெளியிலிருந்து பார்க்குறதுக்கும், ஒரு ஃப்ளைட்டில் ஒரு காரில் உள்ளேருந்து பார்க்குறதுக்கும் வெளியிருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். உள்ளே இருக்கும்போது வந்து உங்களுக்கு நமக்கு அந்த ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு தெரியாது, ஆனால் வெளியில் நீங்கள் ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா சரக் அப்படின்னு தாண்டி போகும், அந்த ஸ்பீடு தெரியும். ஸோ இந்த படத்தோட ஸ்பீடை வந்து அப்படி தான் செட் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா படம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் போட்டு மெதுவாக எடுத்து அப்படியே போய் ஒரு தேர்ட் இயர் போய் வேகமாக போகிற மாதிரி, இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஸ்பீடு வந்து இந்த படத்தில் இருக்கும். இது ஒரு க்ரைம் த்ரில்லருங்கும் போது இந்த படத்தில் வந்து ஸ்பீடு வந்து கதையை கொஞ்சம் டெலிவரி பண்ணும். எடுத்தவொன்னே சடார்னு ஓடாது, ஏன்னா கடை எடுத்தவொன்னே வேகமாக போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே போய் நிற்க முடியும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து அதை கன்சியூவ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட கேமரா தான், சினிமாட்டோகிராஃபி தான். அதோட டோனு, கம்போசிஷன், லைட்டிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணி அந்த இம்பேக்டை ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படமாக அதை மாற்றினதில் வந்து கோகுலுக்கு வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ராமர், இப்போ ராமர் சொன்ன மாதிரி தான், ராமருக்கும் எனக்கும் வந்து அப்பப்போ எல்லாமே படத்தை வச்சு தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு கமர்ஷியல் பல்ஸ் ரொம்ப உண்டு. அவர் ராமர் வந்து அவரோட மாஸ் பல்ஸு, ஒரு ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் இது பண்ணுவார், பயங்கர அது கனெக்ட் ஆகும் ரியலாக. பட் நான் வந்து ஒரு கிரியேட்டராக, ஒரு ரைட்டராக அந்த கேரக்டரு, அந்த ஃபீல் அது ரொம்ப முக்கியம். அதனால் ரெண்டு பேத்துக்கு ஒன்று வரும், வந்தவொடனே வாங்க உட்காருங்க பேசுங்க அப்படின்னு அவரை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு பேலன்ஸ் ஆகும்போது தான் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு டைரக்டராக ரைட்டராக நம்ம எழுதினாலும் அது மெயின் ஸ்ட்ரீம்னா நம்ம ஆடியன்ஸுக்கு தான் ஒரு படம் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து 100% கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகலைன்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு நான் ஸ்கேலாக வந்து நான் ராமர் சார் தான் வச்சுருப்பேன். அவர் சீன் கட் பண்ணும்போது அவர் ரியாக்ட் பார்ப்பேன், அவர் சிரிக்கணும்னா சிரிக்கணும், பயப்பண்ணால் பயக்கணும். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அவர் ஃபேஸில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எடிட்டிங் அவர் ஒவ்வொரு டைம் வந்து நான் அவர் ஏன் ரிப்பீட் அவருக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு டைம் உட்காரும்போது அவர் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பார் அந்த சீனை, பயங்கரம் ஃப்ரெஷ்ஷாக போவார். முன்னால் பின்னாலலாம் இருக்கு அந்த சீனை அப்படியே பார்ப்பார். அப்போ அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் அந்த சீனோட ரியாக்ஷனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம நினைக்கிறத தாண்டி என்னன்னு அவருக்கு எனக்குமான அந்த பேலன்சிங் வந்து எடிட்டிங்கில் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. அவரோட பலம் அப்படிங்கிறது வந்து எடிட்டிங்குள்ளே அந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஆர்ட் டைரக்டர் ஸோ ராமருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அகைன் வந்து பாலா, ஸோ பாலா சொன்ன மாதிரி இதில் வந்து நான் சொன்னேன், ஏன்னா இதில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வெளியில் ஜென்ரலாக பிரம்மாண்டமான அந்த விஷயங்கள் இல்லைனாலும் ரொம்ப நொனான்சஸான டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில் தான் முக்கியம். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் சினிமாலங்கிறது வந்து அந்த நொனான்சஸ் ரொம்ப முக்கியம். அது ஒரு படத்தில் இருந்துச்சுன்னா ஒரு லைஃப் கிடைக்கும், ஒரு ஒர்க் ஆகும். அதை பாலா கொண்டு வந்தார், அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து டீமு, இப்போ அது இல்லாமல் கோ ஆர்டிஸ்ட், இப்போ நரேன் சார் நடிச்சிருக்காங்க இதில், ஸ்ரீரஞ்சினி மேம் நடிச்சிருக்காங்க, அதுக்கு பிறகு கவிதா பாரதி சார் நடிச்சிருக்காங்க,
அதுக்கப்புறம் பாண்டி, அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமாக மணிகண்டன் ஐஸ்வர்யா மேமோட பிரதர், அவர் ரொம்ப இப்போ பிக் பாஸில் உள்ளே இருக்காங்க. அவர் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டி, இந்த கோஆர்டிஸோட வந்து அந்த கோஆப்ரேஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நம்ம ரொம்ப நார்மலாக யோசிக்க முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது அவங்களோட பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், ஸ்பேஸ் கம்மியாக ஆக. ஏன்னா ஒரு ஒரு 20 சீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு 2 சீனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஸோ நாராயண் சார், கவிதா பாரதி சார், இப்படி அவங்க எல்லாருமே வந்து நம்பர் ஆஃப் சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 சீனில் ஒருத்தரோட ப்ரசன்ஸை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது, அந்த கேரக்டரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த குவாலிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ரொம்ப பெஸ்ட்டை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு ஃபைட் வந்து இந்த படத்தில் அனலரசு மாஸ்டர், மாஸ்டர் வந்து ரொம்ப பிஸி, ஹிந்தி படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். சார் தான் என்கிட்ட கேட்டார் உங்களுக்கு அனலரசு மாஸ்டர் ஓகேவான்னு. பட் எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அவர் பயங்கர பிஸி, அப்போ கரெக்டாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே எப்படி அதை கொண்டு வர முடியும், இதோட டைமிங்குள்ளே வந்து அவர் அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். பட்டு இப்போ அனலரசு மாஸ்டர் எப்போவுமே ஒரு ஃபைட்டுக்கு ஈக்குவல் வந்து அதில் ஒரு லைஃப் கொடுப்பார். அப்போ சார்ட்ட சரின்ட்டேன். அதுக்கு பேசி சார் வந்து அனலரசு மாஸ்டர் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார். ஸோ ஃபைட்டுக்கு அன்றைக்கி காலையில் தான் அவர் ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக ஸ்பாட்டுக்கு வருவார். ஸோ அந்த டைமிங்குள்ளே அவர் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துட்ருக்காரு, அதோட எமோஷன் லைஃப் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அனலரசு மாஸ்டருக்கும் இந்த டைம் வந்து நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் வந்து என்னோடய டைரக்ஷன் டீம், இப்போ டைரக்ஷன் டீம் வந்து இப்போ எல்லாருமே இப்போ கோகுல் சார் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ பிகினிங்லேருந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து டீமில் வந்து 4 பேர் தான், கோ டைரக்டர்ஸ் இப்போது கார்த்திக் சோமசுந்தரம், அப்பா குரு, அதுக்கு பிறகு அசோசியேட்ஸ் விவேகா, நந்து, 4 பேர் தான். ஸோ ஒரு ரோட் மூவி, ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு ரோடு ஆக்ஷன், ஸோ அது ஒரு 4 பேர். ஏன் அப்படி 4 பேர்னா, நான் பிகினிங்லே டிசைட் பண்ணேன் க்ரூ வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஏன்னா ரோட் சைடில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்போ க்ரூ கம்மியாக இருக்கணும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு சமமாக ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா கிராஃப்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் என் டீமுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கு பிறகு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கிம்பர்லி செந்தில், அதுக்கப்புறம் இளமைதாஸ் கிம்பர்லி, இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இப்போ நான் வந்து ECR-ல வந்து எனக்கு வந்து இந்த சீன் நடக்கணும் அப்படின்னா ECR-ல பெர்மிஷன் இருக்காது, ECR-ல பண்ண முடியாது. அப்போ எப்படி பண்ண அப்படிங்கும்போது வந்து அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை முட்டுக்காட்டில் நம்ம பண்ணலாம் அப்படிம்பாங்க. நான் எனக்கு வந்து ECR-ஓட ஒரு சிக்னேச்சர் மட்டும் வேணுமே, பேக்ரவுண்டில் சீ தெரியணும், ஏன்னா இது ஒரு வாலாஜாபத்திலேருந்து ECR-ஓட ட்ராவல். அப்போ அது ECR-ஐ வந்து நம்ம சீட் பண்ணி வேறு இடத்துல வச்சு தெரிஞ்சோன்னா அந்த ஃபீல் கிடைக்காது. அப்போ வந்து அந்த சி தெரியணும் அப்படிம்பே. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை நம்ம முட்டுக்காட்டில் வச்சே பண்ணலாம் அப்படிவாங்க. நம்ம முட்டுக்காட்டில் வச்சு நம்ம பாசிபிள் கிடையாது, ஏன்னா முட்டுக்காட்டோட ஏரியா அப்படி. ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காதுன்னா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். முதலே நீங்கள் அதை சுருக்கிக்கிறீங்க, நீங்கள் முட்டுக்காட்டுனே சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இந்த படத்தில் செந்திலும் சரி இளமைதாசும் சரி இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பேக் போன் மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எல்லா விஷயமுமே நம்ம நிற்கலாம், ஆனால் அந்த லைட்லாம் இருந்தால் தான் நம்ம ஃபேஸ் வெளியே தெரியும், நம்ம என்ன சொல்கிறோம் தெரியும். அது மாதிரி தான் PRO யுவராஜ், அவர் பிகினிங்லேருந்து இந்த ப்ராஜெக்டில் வெளியே எடுத்துக்கொண்டு வச்சதில் அவரோட பங்கு, இந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆனதுலேருந்தே இந்த ப்ராஜெக்டை ஒரு சீடு அது விதை மாதிரி வந்ததுலேருந்து இப்போ வர ரொம்ப முக்கியமான காரணம் அவருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப மனப்பூர்வமான என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இதோட ஒர்க்கெல்லாம் வந்து சின்சினிமா, நேக்ஸ் ஸ்டுடியோன்னு ரெண்டு இடத்துல தான் நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு சவுண்ட் டிசைன் ரொம்ப முக்கியம், ஏன்னா ஒரு கார் மூவி த்ரில்லர்னு அவங்க அவங்களோட பெஸ்ட்டை சின்சினிமா கொடுத்துருக்காங்க, நேக்ஸ் ஸ்டுடியோவும் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைமில் அதுக்கு இதில் லிரிக் வந்து கபிலன் சார் எழுதியிருக்காரு. அதுக்கு ரொம்ப முக்கியமானமாக ஒரு தீம் சாங் வந்து சுப்பிரமணிய பாரதி மகாகவி அவரோட சாங்கை எடுத்திருக்கேன். ஸோ இந்த டைமில் கபிலன் சாருக்கும் தேங்க்ஸு, மகாகவி பாரதியையும் மனப்பூர்வமாக உள்ளே வந்து ரொம்ப பேரன்போடு அவரையும் நான் இந்த டைம் நினச்சிக்கிறேன்.
அதுக்கு பிறகு என்னைய சார்ட்டை இன்ட்ரோ பண்ண சேகர்னு ஒருத்தர், அவரை இந்த டைம் நான் எனக்கு நினைவு கூர்றாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த பிளாட்டு வந்து இந்த கதையோட ஃபஸ்ட் இது இதாக காரணம் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் கிட்டின்னு இருக்காரு, வாசுதேவன் பேர். அவர் ஒரு சின்ன விஷயம் சொன்னார், அந்த டைம் தான் அதுலேருந்து யோசித்து தான் இந்த பிளாட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு வந்து என் மைண்டில் வந்து அவரும் வராரு, அவரை நான் நினச்சிக்கிறேன் நன்றியோட. அதுக்கு இது வந்து இப்போது நான் எண்டில் வந்து அதோட சினாப்சிஸ் சொல்லணும்னு நினச்சேன், பட் இந்த விஷயங்கள் பேசும்போதே சொல்லிட்டேன். இது ஒரு க்ரைம் த்ரில்லர். இது அதுக்கப்புறம் எயிட்டீன் ரீல்ஸ் டீமு, எப்படி இளமை இதுன்னு சொல்கிறோமோ அந்த டீமு, அதில் வந்து செந்தில் இளமை கூட வந்து விஜயன், சந்துரு, அதுக்கப்புறம் பிளாக் மணி, அலெக்ஸ், அதுக்கப்புறம் எயிட்டீன் ரீல்ஸில் வந்து ராஜேஷ், அருளண்ண. ஸோ அந்த டீம் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு இது ஒரு க்ரைம் த்ரில்லர். இது முழுக்க முழுக்க ஒரு 2 hours ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஒரு 2 hours நாம் ஒரு முக்கியமான ஒரு, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஒரு கேப் டிரைவர் ஒரு நாள் ஒரு டைம் ஒரு அன்யூஷுவலான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறதான் இது. அப்போது அந்த சுச்சுவேஷனுக்கான அந்த ரிதம் படத்தில் இருக்கும். அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அப்படியே பீக்கில் போகும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்பீடு, செகண்ட் ஹாஃபில் ஸ்பீடு, எவ்ரி 10 minutes ஒரு ஸ்பீடுன்னு அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல த்ரில்லராக இருந்திருக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணுறதோடு எங்களோட வேலை முடிஞ்சுது. இது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஸோ உங்கள் வழியாக தான் வந்து அது ஆடியன்ஸை போய் சேரப்போகுது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியையும் என் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, பட் ஃப்ளோவில் வந்து அது மிஸ் பண்ணிட்டேன். இந்த படத்தில் வந்து எப்படி வந்து நரேன் சார், கவிதா பாரதி சார்னு ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்லணுமோ, அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்னொரு டீம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அந்த காருக்கு பின்னால் இருக்கிறது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்கமிங், பட்டு இது புதுசுன்னு கிடையாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, ஒரு தியேட்டரில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க, இப்படின்னு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய லைஃப் ஃபார்மில் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்க்ரீனிங்காக வந்து ஃபஸ்ட் டைம் இந்த படம் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். அதில் சீனி அப்படின்னு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தான் நான் பார்த்தேன். இப்போது ராமர் கதை சொல்லும்போது பாலா சொன்ன மாதிரி, நான் இதை வந்து படமாக முடிச்சுட்டு எக்ஸாக்ட் வந்து காஸ்டிங் எதுவுமே பண்ணலை. ஸ்கிரிப்ட் எழுத எழுதையே எனக்கு வந்து இந்த கேரக்டருக்கு யார் இருப்பா அப்படிங்கும்போதே என் மைண்டில் அப்படி கேட்ச் பண்ணதான். ஸோ சீனின்னு ஒருத்தர் ஷார்ட் ஃபிலிம் சீனி வாங்க, அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு வாங்க. அதுக்கப்புறம் கலை, அவர் வந்து திணை நிலையவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ் பகுமாஸ்டர் நடத்துகிறாங்க, அதில் வந்து ரொம்ப காலமாக அவர் நாடகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கலை. ஸோ இவர், அதுக்கப்புறம் நவீன் வாங்க. அவர் வந்து நவீன் வந்து நீங்கள் அவர் ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச மாஸ்டர் படத்தில் வந்து அந்த ஒரு சீன் பண்ணியிருப்பார், இன்டர்வல் பக்கம் அந்த சீன் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அந்த சீன் பார்த்துட்டு தான் அவரை இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஜெய்தீப் வாங்க. இவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தாசன் அவங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்த பிறகு இவங்க எல்லாத்துக்குமே, ஸோ இப்போவே இதில் வந்து ரெண்டு மூணு இப்போவே பெரிய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்த படத்துக்கு பிறகு அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா எப்படி நான் மெயின் ஆர்டிஸ்ட் சொன்னோம், அதுக்கு ஈக்குவல், ஏன்னா ஒரு காருக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறது, பேக் சீட்டில் நீங்கள் பார்த்திங்க ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு 3 பேர் வந்து நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம் கார்லேயே. ஸோ ஒரு 3 பேர் இருந்து அதுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உள்ளே அப்படி இருக்கும் அதுக்குள்ளே. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட முழு பெஸ்ட்டை வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரப்போகிறாங்க இந்த படத்துலேருந்து. அவங்களுக்கும் தேங்க்ஸ்.